Hello friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா கேரமல் பாயசம். இது செம்ம டேஸ்டியா இருக்கும். வாங்க இத எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல 2 ஸ்பூன் நெய் ஊத்திக்கோங்க. நெய் சூடானதுக்கு அப்புறம் 10 முந்திரி சீத்து லைட்டா வறுத்துக்கோங்க. இது கூடவே 10 திராட்சை சேர்த்து வறுத்துக்கோங்க. இதை எடுத்து ஒரு பவுல்ல வச்சுக்கோங்க. இப்ப அதே பாத்திரத்துல 1 கப் சேமியா சேர்த்து லைட்டா வறுத்துக்கோங்க. இது கூடவே 2 கப் பால் ஊத்தி நல்லா mix பண்ணிக்கோங்க. இந்த சேமியா வேகிறதுக்குள்ள நம்ம கேரமல் சிரப் ரெடி பண்ணிரலாம். இந்த கேரமல் சிரப் செய்ய 1/2 கப் சீனி ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கோங்க. இந்த சீனி நல்லா உருகி பிரவுன் கலர்ல வந்துடும். இது இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் 1/2 கப் சூடான தண்ணி ஊத்திக்கோங்க. இத நல்லா mix பண்ணி இதை எடுத்து ஆற வச்சிருங்க. இப்ப நம்ம சேமியாவும் நல்லா வெந்துருச்சு. இது கூட 1/2 கப் கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்துக்கோங்க. இப்ப இது கூட 1/2 கப் பொடியும் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கோங்க. கடைசியா நம்ம செஞ்சு வச்சிருக்க கேரமல் சிரப்பையும் ஊத்தி நல்லா mix பண்ணிக்கோங்க. வாவ், இதோட கலர் பாத்தீங்களா எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த எம்மியான கேரமல் பாயசத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.